ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொதுத்தேர்வுகளுக்காக நம்ம படிச்சுருந்துட்டுருக்கோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா, ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் உள்ள இயல் எட்டில் இருக்க பசிப்பினி போக்கிய பாவை உரைநடை பகுதி தான். ஆனால் இது நாடகமாக கொடுத்துருக்காங்க. காட்சியை காட்சிப்படுத்தி, ஒவ்வொரு காட்சியாக காட்சிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு ரியலான கதைங்கிறதுனாலையும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனாலையும் ரொம்ப ஈஸியாக மனசில் பதியும், கண்டிப்பாக பதியும். நீங்கள் இதை வந்து இதை முடித்தோடனே உங்களுக்கு நீங்களே வந்து க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ ஈஸியான லெசன் அப்படின்னு. வாங்க இன்றைக்கி இந்த லெசனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க இந்த முன்னுரையும் படிக்கலாம். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும். இதுலேருந்து எந்த லைன் வேணால் நமக்கு க்வெஸ்சன் ஆன்சர் ஆகலாம். கண்டிப்பாக வந்து இந்த பேராகிராஃபே நம்ம பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உள்ளே இருக்க லெசனில் இருக்க மேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும், ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு கூற்றுகள் கேட்கப்படும், எல்லாமே இதில் இருக்க வருது. அதே போல் பாரதியாரோட இந்த பாடல் வரிகளும் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி நம்ம படிக்கணும். இப்படி கேட்பாங்களா, இப்படி கேட்பாங்களா நம்ம நினச்சி நம்ம படிக்கும்போது ரொம்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடய க்வெஸ்சன் ஆன்சர்ஸை வந்து க்வெஸ்சன் ஆன்சர் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் இருக்குது, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் நான், அதையும் போய் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து என்ன எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்கலாம்னா, உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் எதை தேடி அழைகின்றன, உணவை தேடி உழைக்கின்றன. உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குவது இது அப்படின்னா உணவு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது எதற்கு இணையானது அப்படின்னா உயிர் கொடுப்பதற்கு இணையானது. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே என்ன ஆகும் அப்படின்னா சிறந்த அறமாகும். காட்சி ஒன்றில் வந்து என்ன அதாவது கதையுடைய டைட்டில் உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த இடத்துல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. இடம் வந்து மணிப்பல்லவ தீவு. கதை மாந்தர்கள் யார் யாருன்னா, மணிமேகலையும் தெய்வத்திலகையும். இந்த மணிப்பல்லவ தீவில் மணிமேகலையும் தீவத்திலகையும் பேசிருக்கிறாப்புல ஒரு டைலாக் வந்து நமக்கு இருக்குது. இதில் டைலாக்ஸ் இருக்குது. மணிமேகலை வந்து தனக்கு தனியே வந்து நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மணிப்பல்லவ தீவில் வந்து அந்த மணிமேகலை தெய்வம் கொண்டு வந்து விட்டுருச்சு இல்லையா. விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, ஆக இங்கே எங்கே பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆஹா அருமை அருமை. அந்த இடத்துல அந்த பொய்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள். மணிப்பல்லவ தீவுக்குள்ளே அவங்க மணிமேகலை இருந்து பார்க்குறாங்க, வெண்மணல் குன்றுகள் தெரியுது, பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். அப்போது அவ எதிர்க்க தீவத்திலகை வர்றாங்க. தீவத்திலகை கேட்குறாங்க, அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை மணிமேகலையை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். மணிமேகலை எந்த ஊரை சேர்ந்தவள், பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா, நீங்கள் இப்படி எப்படி தீவிற்கு வந்தீர்கள்னு சொல்லிட்டு மணிமேகலை தீவத்திலகையை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அடுத்து தீவத்திலகை மணிமேகலிட்ட பேசுகிறாப்புல இருக்கு, என் பெயர் தீவத்திலகை, நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். தீவத்திலகை யார் அப்படின்னா, இந்த தீவு அதாவது மணிமேகலா தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவில் இருக்க புத்த பீடிகையை காவல் செய்து வருபவள். காவல் செய்து வரும் தெய்வம் கூட வச்சுக்கலாம், காவல் செய்து வருபவள். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இந்த தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். யார் வந்து இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் அப்படின்னா, பெருமை மிக்கவர்கள் தான் இந்த தீவுக்கு வந்து புத்த பீடிகையை வணங்க முடியும். யார் வந்து இந்த மணிப்பல்லவ தீவுக்கு வந்து வணங்க முடியும் அப்படின்னா, பெருமை மிக்கவர்கள் தான் இந்த தீவுக்கு வந்து புத்த பீடிகையை வணங்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கேட்குது. என்னை நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர்.
வந்த உடனே தனக்கு தானே பார்த்துக்கிட்டு, ஆகா என்ன அழகாக பூத்து குலுங்கி செடி கொடிலாம் அடர்ந்த மரங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது இல்லையா அந்த பொய்கை. அந்த பொய்கைக்கு பேர் என்ன அப்படின்னா கோமுகி. மணிப்பல்லவ தீவில் இருக்க அந்த பொய்கைக்கு பேர் என்ன அப்படின்னா பூக்கள் நிறைந்து விளங்கும் அந்த பொய்கைக்கு பெயர் கோமுகி. கோமுகி என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோ என்றால் பசு எல்லாருக்கும் தெரியும், முகி என்றால் முகம், பசுவோடைய முகம் போன்று அமைந்திருப்பதால் இந்த பொய்கைக்கு கோமுகிங்கிற பேர் வந்துச்சு. எதனால் கோமுகிங்கிற பேர் இந்த பொய்கைக்கு வந்துச்சு அப்படின்னா, பசுவோடைய முகம் போன்று அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது. அடுத்து, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்கிறான். தீவத்திலகை வந்து இந்த பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொய்கைக்கு வேறு என்ன சிறப்பு இருக்குது? வைகாசி திங்கள் முழு நில நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். யார் கையில் இருந்த அமுத சுரபி பாத்திரம் அது? யார் கையில் இருந்த அமுத சுரபி பாத்திரம்னா அது ஆபுத்திரன் கையில் இருந்த பாத்திரம். ஆபுத்திரன் கையில் இருந்த பாத்திரத்தோடைய பேர் என்ன அப்படின்னா அமுத சுரபி. அது என்னைக்கு வந்து அந்த பாத்திரம் கிடைக்கும் தோன்றும் அப்படின்னா, அந்த பொய்கையில் என்னைக்கு அந்த பாத்திரம் தோன்றும், அமுத சுரபி தோன்றும் அப்படின்னா, வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இந்த பொய்கையின் நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அந்த பாத்திரத்தோடைய பேர் அமுத சுரபி. எந்த நாளில் தோன்றும் அப்படின்னா வைகாசி திங்கள் முழு நிலா நாள், முழு நிலா நாள் பௌர்ணமி. மணிமேகலை அமுத சுரபியா அதன் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அமுத சுரபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மணிமேகலை. தீவத்திலகை அதுக்கு, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உடனே அப்படியா, வியப்பாக உள்ளதே அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்கிறாங்க. ஆமாம், யாம் இந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான் அப்படின்னு தீவத்திலகை சொல்கிறாங்க. ஓ, யார் மணிமேகலை வந்திருக்க, அந்த நாளில் தான் வைகாசி முழு நிலவு நாள், இந்த பாத்திரம் தோன்ற நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேலே அந்த பாத்திரம் தோன்றுது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறார். அந்த அமுத சுரபியை கையில் எடுக்கிறது யார் அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையே, உயிர்களின் பசிப்போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய், இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு தீவத்திலகை சொல்கிறாங்க. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். மணிமேகலை வந்து தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெற்று போகிறாங்க. பூம்புகாருக்கு திரும்பி போய் ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார். ஆதிரை கிட்ட உணவு வாங்கிறதுக்காக செல்கிறாங்க. மணிமேகலை யார்கிட்ட உணவு வாங்க செல்கிறாங்கன்னா ஆதிரை கிட்ட. அடுத்து காட்சி இரண்டு, இடம் வந்து ஆதிரையின் இடம். அந்த காட்சி ஒன்றில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து காட்சி இரண்டு, ஆதிரையின் இல்லம். இடம் வந்து ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள் இடத்துல யாராருன்னா மணிமேகலையும் ஆதிரையும். ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை கேட்குறாங்க, யார் நீங்கள்? மணிமேகலை சொல்கிறாங்க, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோருடைய மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் சொல்லி சொல்கிறாங்க மணிமேகலை. ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி நான் அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்குறாங்க. மணிமேகலை அதுக்கு, இது அள்ள அள்ள குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாற்றை கூறுகிறார். ஆதிரை வந்து வியப்புடன், அப்படியே அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன், அதில் இப்போதே உணவு இடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? இந்த கேள்விக்கு மணிமேகலை, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். யாருடைய பசியை போக்குறது மேலான அறம் அப்படின்னா, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். உணவு கொடுத்தவர்கள் எதை கொடுத்தவர்கள் என்றால் உயிரை கொடுத்தவர்கள். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து இதை வழங்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா, பசியால் வாடும் ஏழை மக்களுக்கு, வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து, ரொம்ப சந்தோஷம், உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை அமுத சுரபியில் உணவிடுறாங்க. மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையற்றோர் யார் யாருக்கெல்லாம் அந்த அமுத சுரபியிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா, உடல் குறையற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர்,
ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள் மணிமேகலை. பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கும் உணவு விடுறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, யார் யாருக்கு உணவு கொடுக்குறாங்கன்னா, உடல் குறையற்றோர், உடல் குறையற்றோர், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லலாம், பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவு விடுறாங்க. அடுத்து காட்சி மூணு. இந்த காட்சியில் எங்கே நடக்குது அப்படின்னா, அரண்மனையில் நடக்குது. அரண்மனையில் கதை மாந்தர்கள் யாரார்னா, சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை இவங்க தான். இந்த கதை வந்து ஒன்னோட ஒன்று நமக்கு தொடர்பு படுத்தி நமக்கு பார்க்கும்போது, நமக்கு டிஸ்பிளேயாக நம்ம மைண்டில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அது இல்லாமல் இந்த கதையை நமக்கு வரலாறு தெரியுங்கிறதுனாலையும் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். இந்த எங்கே க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கதை மாந்தர்கள் யாராவது காட்சி மூணில் யாரார் கதை மாந்தர்கள்னா, சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை. சிறைக்காவலர் வந்து சொல்கிறாங்க, வேந்தே வணக்கம், இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாங்க. அவங்க கையில் ஒரு பாத்திரம், சிறிய பாத்திரம் இருந்துச்சு. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினால், ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்து உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்காவலர் சொல்கிறாரு. மன்னர் வந்து ரொம்ப வியப்பாகி, என்ன ஒரு சிறிய பாத்திரத்தில் உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா, அப்படின்னு உடனே அழைத்து வா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. சிறைக்காவலர் வந்து ஆகட்டும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிறைக்காவலர்கள் வந்து மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வராங்க. மணிமேகலை மன்னரை வணங்கி, அருள் உள்ளம் கொண்ட அரசி வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் வந்து, பெண்ணே நீ யார், உணவு அள்ளல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன, இது உனக்கு எப்படி கிடைத்தது? மணிமேகலை வந்து தனக்கு கிடைத்த அமுதசுரபி வரலாற்றை வந்து சொல்கிறாங்க. அந்த மணிப்பல்லவத்தீவில் நடந்த வரலாற்றை சொல்கிறாங்க. மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பிணி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. மணிமேகலை சொல்கிறாங்க, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட, மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு நான் என்ன செய்யலாம், ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்கும்போது சிறைக்கோட்டம் அறக்கூட்டமாக மாறணும்னு சொல்கிறாங்க. மன்னர் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன யார் வாழ்ந்த நாடு இது? வள்ளுவர் வாழ்ந்த நாடு. வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர் யாருன்னா வள்ளுவர், அது எல்லாருக்குமே தெரியும். புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. யார் பிறந்து அறம்போதித்த பூமினா, புத்தர் பிறந்து அறம்போதித்த பூமி. இதை வந்து நமக்கு கூற்றுகளில் இப்படியே போட்டுட்டு நமக்கு கேட்கலாம், மாற்றி கூட கேட்பாங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு, புத்தர் பிறந்து அறம்போதித்த பூமி இது. எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பவற்றையெல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலை. நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. நன்றி மன்னா, வணங்கி விடைபெறுகிறாள் மணிமேகலை. இதுதான் இந்த கதை. நமக்கு கதை வந்து ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இருந்து இந்த கேள்வியில் நீங்கள் எப்படி கேட்டாலுமே நீங்கள் பதில் சொல்ல முடியும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னா, மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையிலிருந்த அமுதசுரபியில் உணவியிட்ட பெண் ஆதிரை. இன்னும் நிறைய வினாக்கள் கேட்கப்படலாம், எப்படியெல்லாம் கேட்கப்படலாம்னு சொல்லிட்டு நானே முன்னாடியே சொல்ல ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறது தான். நீங்களே வந்து க்வெஸ்சன்ஸை வந்து எழுதுங்க, இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி நம்ம பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு. இந்த பாடத்துக்குள்ளே இன்னும் எப்படியெல்லாம் நீங்கள் கேள்விகளை வந்து இன்னமும் திங்க் பண்ணி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு, கேள்வியை நீங்களே அமைக்கி அமைக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெசன் உங்களுக்கு சுத்தமாக நல்லா கிளியராக வந்துடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெசன் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க, அதில் கிளியர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது, நீங்களே க்வெஸ்சனை ரெடி பண்ணி, நீங்களே அதுக்கு வந்து ஆன்சரே ரெடி பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் அந்த லெசனில் கிளியர் ஆகிட்டீங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஜெயிக்க முடியும். இந்த சின்ன சின்ன வினாக்களுக்கும் நீங்கள் விடை அழைச்சி பாருங்கள், விடை எழுதி பார்த்துருங்க. எழுத எழுத என்ன ஒன்றும் எல்லாமே நம்ம மைண்டில் நிற்கும். இதோட இந்த பாடம் முடிவடையுது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக, அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.